ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிசப்ஷனோட ஷாப்பிங் லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் வீடியோ போடுங்க, டெய்லி வ்ளாக்ஸ் போடுங்க, மேரேஜுக்கு முன்னாடி நடந்த நலங்கு வ்ளாக்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ரெடியாக இருக்குது, பட் அதை எடிட் பண்ணி போடுறதுக்கான டைம் தான் என்கிட்ட இல்லை. நியூலி மேரீட்னா உங்களுக்கே தெரியும், ஸோ நிறையா வந்து விருந்துக்கு போக வேண்டியது இருக்கும், அண்டு வெளியே போகிறது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீக்டேஸில் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், ஸோ சுத்தமாக அந்த டைமே கிடைக்கல. ஸோ குட்டியாக வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. என்ன இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து வ்ளாக்ஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம டக்குனு வ்ளாக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா போத்தி ஸ்வர்ணமஹால். ஸோ அவருக்கு வந்து கோட்ஸ்ட்டு நாங்கள் அங்கே தான் வந்து வாங்கியிருந்தோம். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணாமல் டேரெக்டாக வந்து எங்கே வாங்கணும், என்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். இவங்களுக்கு வாங்கின கோட் ஷூட் வந்து அரௌண்ட் 20,000 வந்துச்சு. போத்திஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூம் செக்ஷன் அப்படின்னு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஷெர்வானிஸ் அப்புறம் கோட் சூட்டு, ஸோ இந்த மாதிரி மென்ஸ் வேர் எல்லாமே வந்து பிராண்டடாக வச்சுருப்பாங்க. அங்கே தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இவங்களுக்கு சூஸ் பண்ண ட்ரெஸ் வந்து டார்க் வயலட் கலர். என்னோடய ரிசப்ஷன் ஃப்ராக் வந்து லைலா கலரில் இருக்கும், ஸோ அதுக்கு டார்க் கலர் மட்டும் தான் நாங்கள் வயலட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ராக் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம் நாங்கள். அந்த ஃப்ளாக்ஸ்லாம் இந்த வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், எண்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணும்னா, இந்த ஷாப்பில் நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்கன்னா, லைக் பிரைட் க்ரூமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. லைக் எல்லா பிராண்ட்லேயுமே வந்து இவங்களோட கோட் சூட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்டு சைஸ் கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே வீட்டில் வந்து பிளான் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ கோட் சூட் தான் வந்து எடுக்கணும், அண்ட் இந்த ஷேட்டில் தான் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சொல்லிட்டோம், ஸோ எங்களுக்கு வந்து சூட் வேணும், 3-piece செட் வேணும், இந்த கலர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம். ஒரு 2-3 செட் தான் வந்து பார்த்துருப்போம். செகண்ட் பார்த்த செட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி உடனே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு செட் மட்டும் தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷாப்பிங்க்கு நான், என்னோட மம்மி, என்னோட தம்பி, அத்தை அப்புறம் அவர், 5 பேர் தான் வந்து போயிருந்தோம். ஒரு 1/2 hour தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட ரிசப்ஷன் ட்ரெஸ் ஷாப் பண்ணுறதுக்கே. போனோம், பார்த்தோம், பிடிச்சது ட்ரை பண்ணாங்க, லைக் எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட். அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் மட்டும் பண்ண கொடுத்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கஸ்டமைசபிள்லாம் வந்து பண்ணி தந்துட்டுருக்காங்க. எப்படின்னா இப்போ ஹேண்ட் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பேண்ட் லென்த் கம்மி பண்ணணும், இல்லை பேண்ட் வந்து கீழே டக் பிடிக்கணும், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கஸ்டமைசபிள்லாம் அங்கேயே வந்து பண்ணித்தராங்க. நம்ம வந்து இப்போது நாங்கள் மார்னிங் போயிருந்தோம் இல்லையா ஷாப்புக்கு, ஸோ நாங்கள் மார்னிங் போயிருந்தோன்னா எங்களுக்கு டெலிவரி வந்து லைக் ஈவினிங்காக கொடுக்குறேன், ஒரு 2-3 hours ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பிளான்ஸ் இருந்துச்சு, ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து டெலிவரி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் அகைன் நான் கிளியராக சொல்கிறேன், இந்த கோட் சூட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000. போத்திஸ் ஸ்வர்ணமஹாலில் வாங்கினது, குரோம்பேட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்வர்ணமஹாலில் தான் வாங்கினோம். போத்திஸ்லேருந்து கிளம்பும்போதே டைம் ஆல்மோஸ்ட் 2 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அங்கே சோகார்பெட் போகிற வழியிலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் ஷாப் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து ஷாப் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிட்டோம். அகெயின் அங்கேருந்து நாங்கள் செங்கல்பட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, பயங்கரமாக லேட்டாகி ஒரு 11:30 கிட்ட தான் நாங்கள் வந்து டின்னரே வந்து சாப்பிட்டோம். வர வழியிலே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. என்னோடய ரிசப்ஷன் ட்ரெஸ் வந்து ப்ரீவியஸாகவே நாங்கள் வந்து வாங்கிட்டோம். நாங்கள் பத்திரிக்கை வாங்க போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வளவில் போட்டிருந்த ட்ரெஸ் தான் நான் இதுலேயும் வந்து போட்டிருப்பேன். ஸோ அன்றைக்கே வந்து எனக்கு ட்ரெஸ் வந்து வாங்கியாச்சு. ட்ரெஸ் வந்து வாங்கின ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சோகார்பேட் இன்ஸ்ட்ரீட்டில் இருக்க ராஜஸ்தானி பைடல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் வந்து டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு பொம்மைக்கு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெட்டிங்னாவே பொதுவாக எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படி தான் என் ஹேர் ஸ்டைல் இருக்கணும், மேக்கப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய வந்து எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஷார்ட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் கவுன் தான் வந்து போடுறோம், அது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் எப்படி மனசு நினச்சனோ அதே மாதிரி ஒரு கவுன் தான் வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல பார்த்த உடனே எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், எனக்கு வந்து செட் ஆச்சுன்னா நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக பேட்ச் ஒர்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஒன் சைடில் வந்து ரஃபிள் ஸ்லீவ் மாதிரி
கொடுத்து ஒரு லாங் அந்த ஒரு நெட் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நியூவாக தெரிஞ்சது. அண்டு எனக்கு என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ட்ரெஸ். ட்ரை பண்ணும் போதே வந்து அந்த ஒரு தெரியும் இல்லையா, இதாண்டா நம்ம ட்ரெஸ் நம்ம இதுதான் வாங்குகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த ஃப்ராக்கோட சேர்த்து நான் ஒரு 3-4 ஃப்ராக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எல்லாமே வந்து நான் வீடியோ வந்து எடுக்கலை, ஏன்னா அந்த ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கின மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ட்ரெஸ்லாம் எதுவுமே வந்து வீடியோ எடுக்கல, நான் போட்டு பார்த்த இந்த ட்ரெஸ் மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 20,000 வந்துச்சு. ரெண்டு பேர் ட்ரெஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அழகாக பட்ஜெட்குள்ளே வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிருந்துச்சு. அகெயின் வந்து ஷாப் நேம் சொல்லிடுறேன், சோகார்பெட் மின்ஸ்ட்ரீட்ல இருக்க ராஜஸ்தானி பைடல் ஸ்டுடியோவில் வாங்கினது. ப்ரைஸ் வந்து 20,000. இப்போ இந்த ஃப்ராக்லேயே வந்து எனக்கு நெக் வந்து கொஞ்சம் லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அந்த சைஸ்லேயுமே வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அங்கேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைலர் வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு போனாங்க ஷாப்புக்கு. அந்த ஷாப்பில் வந்து நம்மளே வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம், பட் அவங்க வந்து ஒரு டீலர் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எங்களோட ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க தைச்சி தருவாங்க கரெக்டாக அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து கூப்பிட்டு போய் விட்டாங்க. ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 800 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து ஹெவி பால் கவுன்ஸ் இல்லையா, இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுனால எனக்கு சைட் கொஞ்சம் பிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு லோ நெக்காக இருந்துச்சுல அது மட்டும் ஒரு 1 இன்ச் வந்து ஏற்றி வைக்கிற சொல்லி நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன். சோகார்பேட்லேருந்து கிளம்போதே டைம் வந்து 6 கிட்ட ஆகிடுச்சு நினைக்கிறேன், 6 தாண்டியே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி பொருஷவகத்தில் இருக்க சின்ன டிசைனை வந்து போயிருந்தோம். ஏன்னா ப்ளவுஸ் வந்து அப்பயே தைக்க கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நெருக்கத்தில் வந்து எப்பயாச்சும் போனால் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் டிசைன் பேட்டர்ன்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. முகூர்த்தத்துக்கு முன்னாடி நான் போட்ட சாரீ அண்ட் என்னோடய மறு சாரின்னு சொல்லுவாங்க. முகூர்த்த சாரிக்கு அப்புறமேட்டு லைக் தாடி கட்டின பிறகு வந்து ஒரு சாரீ கட்டுவாங்க, அந்த சாரீ இந்த ரெண்டு சாரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை டிசைனில் தான் ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன். இந்த சாரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து வியர் பண்ணியிருந்தேன், இதோட ப்ளவுஸும். அண்ட் நான் ரீசெண்டாக வாத்தமிழாவாக்கு வியர் பண்ணியிருந்தேன், அந்த பிங்க் கலர் ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா அங்கே தான் டிசைன் பண்ணது. ஸோ இந்த ரெண்டு ப்ளவுஸுமே தான் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம கேட்குற ஒர்க்குக்கு வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் இவங்க சொல்கிறாங்க. மற்ற ஷாப்ஸில் நான் விசாரிக்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹையாக பட்டுச்சு, பட் இந்த ஷாப்பில் வந்து லைக் நம்ம சொல்கிற ஒர்க்குக்கு கரெக்டான ப்ரைஸ் வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அகெயின் என்னோட வெட்டிங்க்கு வந்து ப்ளவுஸ் இங்கேயே வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.